الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اذكروا الله ذكرا كثيرا وسبحوه بكرة وأصيلا. صدق الله العظيم. وقال نبينا سيدنا محمد صلى الله عليه وسلم: ذلك شهر يغفل الناس عنه بين رجب ورمضان، وهو شهر ترفع فيه الأعمال إلى رب العالمين، فأحب أن يرفع عملي وأنا صائم. صدق النبي صلى الله عليه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கணியத்திற்கும் பாசத்திற்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலாவுடைய அலகரும் அருளும். அன்னல பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பான ஷஃபாஅத்தும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டுமாக. இன்று நாம் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு ஷாபான் மாதத்தின் சிறப்புகள். ஷாபான் மாதம் தொடங்கி இன்று 5ஆம் நாள், பிறை 5. 12 மாதங்களில் ஷாபான் மாதத்தை பற்றி மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் சிறப்பித்து சொல்லியிருக்கிறார்கள். ஒருமுறை உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, ஷாபான் மாதத்தில் தாங்கள் நோன்பு நோற்பதை போன்று ரமலானை தவிர்த்து ஏனைய மாதங்களில் நோன்பு நோற்பதை நான் பார்க்கவில்லையே. இந்த மாதத்தில், ஷாபான் மாதத்தில் தாங்கள் அதிகமாக நோன்பை பிறகு என்ன காரணம் என்ற ஒரு கேள்வியை உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கேட்கிறார். பிரமாண ரசூல் சாஹிப் பதில் சொன்னார்கள், ذلك شهر يغفل الناس عنه بين رجب ورمضان. ரஜபுக்கும் ரமதானுக்கும் மத்தியிருக்கக்கூடிய இந்த ஷாபானுடைய மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்று சொன்னால், இந்த மாதத்தில் மக்கள் பராமுகமாக இருக்கிறார்கள், கவனக்குறைவாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த மாதத்தின் விசேஷமான தன்மை என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு ஷஹரும் துர்ஃபா ஃபீஹி அல்அஅமால் இலா ரப்பில் ஆலமீன். இந்த மாதத்தில் தான் நம்முடைய அமல்கள் அகில உலகங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹு தஆலாவின் பக்கம் உயர்த்தப்படுகிறது என்று சொல்லிட்டு அடுத்து சொன்னார்கள், என்னுடைய அமல்கள் அல்லாஹ்வுடைய தர்பாருக்கு உயர்த்தப்படுகிற பொழுது நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று பிரியப்படுகிறேன். எனவே இந்த மாதத்தில் நான் அதிகமாக நோன்பு நோக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு கேள்விக்கு பதில் சொன்னார். அன்பானவர்களே, ரமலானுடைய மாதம் வந்து விட்டால் நாம் கவனம் எடுத்து அமல் செய்கிறோம். ஆனால் ரமலானுக்கு முந்தைய இந்த ஷாபானுடைய மாதத்தில் பெரும்பாலும் மனிதர்கள் பராமுகமாகத்தான் இருக்கிறார்கள். இந்து நேற்றல்ல ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலும் அப்படித்தான் இருந்திருக்கிறார்கள். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வார்த்தையை குறிப்பிட்டு சொல்றாங்க, ரஜபுக்கும் ரமலானுக்கும் மத்திருக்கக்கூடிய இந்த ஷாபானுடைய மாதம், இந்த மாதத்தில் மக்கள் பராமுகமாக இருக்கிறாங்க. இது பராமுகமாக கவனக்குறைவாக இருக்கக்கூடிய மாதம் அல்ல, கவனம் எடுத்து அமல் செய்ய வேண்டிய மாதம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டிக்காட்டுகிறார். அன்பானவர்களே, நாம் செய்யக்கூடிய அமல்கள் அது நல்ல அமலாக இருந்தாலும் சரி, தீய அமலாக இருந்தாலும் சரி, நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹு தஆலாவிடத்தில் மூன்று கட்டமாக உயர்த்தப்படுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். ஒரு அடியான் செய்யக்கூடிய அமல்கள் மூன்று கட்டமாக அல்லாஹு தஆலாவிடத்தில் உயர்த்தப்படுகிறது. முதல் கட்டம், ஒவ்வொரு நாளும்
பகலில் செய்த அமல்கள் அசருடைய தொழுகை நேரத்தில், இரவில் செய்த அமல்கள் ஃபஜ்ருடைய தொழுகை நேரத்தில் மலக்குமார்கள் மூலமாக அல்லாஹ்வுக்கு உயர்த்தப்படுகிறது. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரெண்டு நேரங்களில் மலக்குமார்கள் வருகை தந்து, ஒரு கூட்டம் வானத்திலிருந்து வர்றாங்க, இன்னொரு கூட்டம் மலக்குமாரை கூட்டம் பூமியிலிருந்து வானத்துக்கு போறாங்க. மலக்குமார்கள் ஒன்று கூடக்கூடிய நம்முடைய அமல்களை உயர்த்தி செல்லக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் அல்லாஹ்வை அதிகமாக தஸ்பீஹ் செய்யுங்கள், அல்லாஹ்வை அதிகமாக விக்ர் செய்யுங்கள். இந்த மலக்குமார் எப்படி போய் சொல்லணும், இறைவா உன்னை அடியார்கள் உன்னை நினைவு கூறி கொண்டிருக்கிறார்கள், உன்னை மகத்துவப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் தான் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரெண்டு நேரங்களில் அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்ய வேண்டும், தஸ்பீஹ் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். எனவேதான் நீங்க பார்க்கலாம், ஃபஜ்ருடைய துளைக்கு பின்னால பின் சுனத்து கிடையாது, அசருடைய துளைக்கு பின்னால பின் சுனத்து கிடையாது. நாம் என்ன செய்யறோம், திக்ர் தஸ்பீஹ் செய்யறோம். திருக்குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ்வு தஆலா இந்த ரெண்டு நேரத்தை குறிப்பிட்டு பேசுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, உதுக்குருல்லாஹ திக்ரன் கதீரா, அல்லாஹு தாலாவை அதிகமாக திக்ர் செய்யுங்கள், நினைவு கூறுங்கள் என்று சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் பேசுறான், காலை நேரத்திலையும் மாலை நேரத்திலையும் அல்லாஹு தாலாவை தஸ்பீஹ் செய்யுங்கள். குறிப்பிட்டு இந்த ரெண்டு நேரத்தையும் அல்லாஹு தாலா இந்த ரெண்டு நேரத்தில் அல்லாஹ் அதிகமாக தஸ்பீஹ் செய்யுங்கள் என்று சொல்லிட்டாள் அன்பானவர்களே. அப்ப ஒவ்வொரு நாளும் நாம் செய்யக்கூடிய அமல்கள் மலக்குமார்கள் மூலமாக ரெண்டு நேரங்கள்ல அல்லாஹ்வின் பக்கம் உயர்த்தப்படுகிறது. அந்த நேரத்தில் அல்லாஹ் அதிகமாக நினைவு கூற வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முதல் செய்தி. இரண்டாவது, நாம் செய்யக்கூடிய அமல்கள் வாரத்தில் இரண்டு நாட்களில் உயர்த்தப்படுகிறது, ஒவ்வொரு வாரமும் இரண்டு நாள். சில இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னா டெய்லி சம்பளம் கொடுப்பாங்க, வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு முதலாளி டெய்லி சம்பளம் கொடுப்பாங்க. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா வார சம்பளம், சனிக்கிழமை மாலையில் மட்டும்தான் வார வாரம் கணக்கு பார்த்து சம்பளம் கொடுப்பாங்க. சில பேருக்கு மாத சம்பளம், மாசம் முடிஞ்சாதான் சம்பளம். அது மாதிரி நம்முடைய அமல்கள் அல்லாஹு தஆலா நமக்கு உயர்த்தப்படுவது மூன்று கட்டம். அதில் இரண்டாவது கட்டம் ஒவ்வொரு வாரமும் இரண்டு நாட்கள் அல்லாஹு தஆலா அமல்கள் உயர்த்தப்படுகிறது. ஒன்று திங்கட்கிழமை, மற்றொன்று வியாழக்கிழமை. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரெண்டு நாட்களையும் நோன்பு வைக்கக்கூடிய பழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஹதீஸ் ஷரீஃபில் வருது, வாரந்தோறும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைப்பாங்க, திங்கட்கிழமை நோன்பு வைப்பாங்க, வியாழக்கிழமை நோன்பு வைப்பாங்க. காரணம் கேட்ட பொழுது நபி இப்படித்தான் சொன்னார்கள், இந்த நாட்களில் நம்முடைய அமல்கள் அல்லாஹ்வு பக்கம் உயர்த்தப்படுகிறது, எனவே நான் நோன்பு வைக்கிறேன். அன்பானவர்களே, மூன்றாவது கட்டம் ஒரு வருஷத்தினுடைய அமல்கள், நாம் செய்யக்கூடிய ஒரு ஆண்டுடைய அமல்கள் அல்லாஹு தஆலாவிடத்தில் இந்த ஷாபானுடைய மாதத்தில் ஒட்டுமொத்தமாக கொண்டு போய் சமர்ப்பிக்கப்படுகிறது. இதை நான் சொல்லவில்லை, நபிகள் பெருமானார் ரசூல் சாஹிப் சொல்றார். இந்த மாதம் நம்முடைய அமல்கள் அல்லாஹ்வின் பக்கம் உயர்த்தப்படுகிறது. இப்ப இந்த மாதத்தில் அல்லாஹு தஆலாவிடத்தில் நம்முடைய அமல்கள் உயர்த்தப்படுகிறது என்று சொன்னால் நம்முடைய அமல்கள் எப்படி இருக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அல்லாஹ்வுக்கு பொருத்தமான அமல்களாக இருக்க வேண்டுமா அல்லவா? எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தில் தானும் அதிகமாக நோன்பு வைக்கக்கூடியவராக இருந்தார்கள், சஹாபா பெருமக்களையும் அதிகம் நோன்பு வைக்க சொல்லி ஆர்வப்படுத்தினார்கள். குறிப்பாக இந்த ஷாபானுடைய மாதத்தில் சஹாபான நோன்புகள் இருந்தால் அதை பரிபூர்ணப்படுத்திக் கொள்ள வேண்டும். கடமையான நோன்பு ரமதானுடைய மாதத்தில் கடமையான நோன்பு, பிரயாணத்தின் காரணமாகவோ அல்லது நோயின் காரணமாகவோ ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் நோன்பு வைக்காமல் இருந்தோம், நம்ம மேல அந்த கடமை இருந்துகிட்டே இருக்கும், அதை கலாவா பூர்த்தி பண்ணணும். அந்த கலா நோன்புகள் மீதமாக இருந்தால் இன்னும் நம்ம அந்த நோன்பு வைக்கலன்னு சொன்னா ரமதான் வருவதற்கு முன்பதாக போன ரமதான் கலாவானது, ரமதான் வருவதற்கு முன்பதாக கடைசி வாய்ப்பு தான் அந்த ஷாபானுடைய மாதம் தான். இந்த மாதத்தில் நம்முடைய அமல்கள் உயர்த்தப்படுகிற பொழுது மலக்கு மகள் இப்படி சொல்லக்கூடாது, இறைவா இந்த அடியான் போன ரமதான்ல அஞ்சு நோன்பை விட்டுட்டான், இன்னும் அதை கலா செய்யல, அது அப்படியே பாக்கியா இருக்கு என்று போய் தகவல் சொல்லக்கூடாது.
அதே போல கடமையான தொழுகைகள் நம்ம மீது கமாவாக இருந்தால் அந்த கடமையான தொழுகைகளெல்லாம் இந்த ஷாபானுடைய மாதத்தில் நாம் கமாவாக நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். ரப்பிட்ட போய் மலக்கம் அப்படி சொல்லக்கூடாது, இந்த ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட 30 பதிர்கள் இவர் விட்டிருக்கிறாரு, 40 இஷாவுடைய தொழுகை விட்டிருக்கிறாரு, 20 ரொமருடைய தொழுகை விட்டிருக்கிறாரு, இதெல்லாம் இவர் மேல கமாவா இருக்குது. இன்னும் என்ன செய்யல, பரிபூர்ணப்படுத்தல என்று ரிப்போர்ட் போகக்கூடாது. இந்த மாசத்தில் நாம் கடந்த ஒரு ஆண்டு காலத்தில் என்னென்ன பரதான தொழுகைகளை விட்டிருக்கிறோமோ, நம்ம கலா இருக்கிறதோ அந்த கலா தொழுகைகளை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும், கலா நோன்பை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். ஜகாத் கடமையாகி இன்னும் ஜகாத் கொடுக்காமல் இருந்தோம் என்று சொன்னால் இந்த ஷாபானுடைய மாதத்தில் ஜகாத்துடைய கடமை நிறைவேற்றும். சில நபர்களுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை ஜகாத் என்பது ஷாபான் மாதத்திலேயோ ஷாபானுக்கு முந்தைய மாதத்திலோ கடமை வரும். இந்த வருஷ கணக்குன்னு போடுறோமே இல்லைங்களா, அதுல வந்து ஜகாத் கடமையாகுவது ரஜபுடைய மாதத்திலேயோ அல்ல ஷாபானுடைய மாதத்திலேயோ அதுக்கு முந்தைய மாதத்திலோ ஜகாத் கொடுக்க வேண்டிய கடமை இருந்தால் இப்படி யோசிக்க கூடாது. அதான் ரமதான் வருதுல, ரமதான்ல கொடுத்துக் கொள்ளலாம் என்று யோசிக்க கூடாது. இந்த மாசத்தில் உங்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கப்பட இருக்கிறது. அவ்வாறு ஒப்படைக்கப்பட இருக்கிற பொழுது ரிப்போர்ட் எப்படி போகக்கூடாது, இறைவா இவர் மீது கடமையான ஜகாத் இருக்கிறது, இன்னும் ஜகாத்தை கொடுக்கவில்லை என்று ரிப்போர்ட் போகக்கூடாது. சங்கேமிக்கவர்களே, இனிமேதான் ஜகாத் கடமையாக போகுது. ஒவ்வொரு வருஷமும் ரமலால தான் ஜகாத் கொடுக்கிறோம், ரமலால தான் கணக்கு என்று சொன்ன பிரச்சனை இல்லை, ரமலால கொடுத்து கொள்ளலாம். ரமலானுக்கு முந்தையே நம்ம என் மீது கடமை வந்து விட்டது, அந்த கடமை இன்னும் நிறைவேற்றாமல் இருக்கிறோம் என்று சொன்னால் இந்த ஷாபானுடைய மாதத்தில் என்ன செஞ்சிடணும், அந்த கடமையான ஜகாத்தை கொடுத்து விட வேண்டும். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, சஹாபா பெருமக்களில் அதிகமானவர்கள் இந்த ஷாபானுடைய மாதத்தில் ஜகாத் கொடுக்கக்கூடிய பழக்கம் உள்ளவராக இருந்தார்களாம். காரணம் கேட்ட பொழுது சொல்வார்களா, ஏழை எளிய மக்கள் ரமலானுடைய மாதத்தை சந்தோஷமாக கழிக்கட்டும், ரமலான சஹர் வைப்பதற்கு ரமலான இஃப்தார் நிறைவேற்றுவதற்கு இந்த ஜகாத்துடைய தொகை அவர்களுக்கு பயன்படட்டும் என்ற அடிப்படையில் ரமலானுக்கு முந்தைய என்ன செய்வாங்கன்னா ஷாபான் மாதத்திலே ஜகாத்த கொடுக்கக்கூடிய பழக்கம் இருந்தார் என்ற செய்தியை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார். அன்னி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி சொல்றாங்க, என் மீது கலாவாக இருக்கக்கூடிய நோன்பை நான் இந்த ஷாபான் மாதத்தில் தான் பூர்த்தி படுத்துவேங்கிறான். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா. அன்பானவர்களே, இந்த ஷாபானுடைய மாதத்தை நம்மின் மீது ஹுகூக்குல்லாஹ் அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட கடமைகள் மீதமாக இருந்தால் அவைகளெல்லாம் நாம் பரிபூர்ணப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹுகூக்கு இபாதல அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமையில மிக முக்கியமான கடமை கடன். நம்ம கடன் வாங்கியிருந்தோம், கடன் கொடுக்க வேண்டியிருக்குன்னு சொன்னா அந்த கடனையும் இந்த ஷாபானுடைய மாதத்தில் நிறைவேற்றி விடுவது நமக்கு மிகச்சிறந்தது. ஏனென்றால் நம்முடைய அமல்கள் உயர்த்தப்படுகிற பொழுது ரப்பே இவர் கடனாளியாக இருக்கிறார், இவருக்கு கடன் கொடுத்தவர், இவரிடத்தில் பல முறை முயற்சி பண்ணி அவர் வெறுத்து போய் வெறுவே கோபத்தில் இருக்கிறார், கடன் கொடுக்க மாட்டேங்கிறாரு என்ற ரிப்போர்ட் போனால் அல்லாஹு தஆலாவும் நம்மின் மீது கோபப்படுகிறார். தென்மன் பெருமான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தினுடைய துவக்க காலகட்டத்தில் பொருளாதாரத்தில் சஹாபா பெருமக்கள்லாம் பின்னுக்கு இருக்கிற அந்த காலகட்டத்தில் ஒரு ஜனாசா வந்தால் நபி கேட்பாங்களாம், இவர் மீது கடன் இருக்கிறதா? ஆம் யார் சொல்ல, கடன் இருக்கு. அந்த கடனை அடைப்பதற்கு ஏதேனும் சொத்து விட்டு போயிருக்கிறாரா என்று கேட்பாங்க. ஆம் யார் சார், விட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா நபி தொலை வைப்பார்கள். ஏன்னா ஜகாத் அடைப்பதற்கு ஒரு சொத்து இருக்கு, அடைச்சிடலாம். அல்லது யாராவது ஜகாத்தை பொறுப்படுத்திக் கொண்டார்கள், நான் இவருடைய கடனை நான் நிறைவேற்றுகிறேன் என்று அந்த கடனுக்கு பொறுப்படுத்திக் கொண்டார் என்று சொன்னால் நபி தொலை வைப்பார்கள். கடனாளியாக இருக்கிறார், அவர் கடனை அடைப்பதற்கு எந்த சொத்தையும் விட்டுட்டு போகல, யாரும் அவருடைய கடனை அடைப்பதற்கு சொந்த பந்தங்களை முன்வரவில்லை என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்வார்களாம், உங்கள் தோழருக்கு நீங்களே தொலை வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் தோழருக்கு நீங்களே தொலை வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப கடனாளியாக இருந்து மூத்தா போறது அல்லாஹ் தர்பாருக்கு போறது அது குற்றமான செயல். அப்படிப்பட்ட குற்றவாளிக்கு தொலை வைப்பதற்கு ரசூல்லா இஸ்லாத்தின் துவக்க காலகட்டத்தை அதை தவிர்த்தார் என்ற செய்தி நபி மொழியிலே பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாமிய பிந்திய காலகட்டத்தில் இஸ்லாம் வலுவானதற்கு பிறகு பைத்துல் மால்ல ஜகாத்துடைய பொருளாதாரம்லாம் நிரம்பியதற்கு பிறகு
யாராவது ஒருவர் கடனாளியாக இருந்து அவருடைய கடன் அடைக்கப்பட முடியாத அளவிற்கு அவர் முஃபாத்தானா, அந்த கடனை அடைக்கக்கூடிய பொறுப்பை பெருமான ரசூலுல்லாஹி ஸகாத்துடைய பண்டில இருந்து பைத்துல் மால் பண்டில இருந்து அடைக்க சொல்லி உத்தரவிடுவார்கள், நபி அவர்களே துள வைப்பார்கள் என்ற செய்தியும் நம்ம பார்க்கணும். அதனால நம்ம கடனாளியாக இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த கடனையும் இந்த ஷாபானுடைய மாதத்தில் கொடுத்து விடுவது மிகச் சிறந்தது. அவ்வாறு கொடுக்க இயலாவிட்டால் குறைந்தபட்சம் கடன் கொடுத்தவர்கள் போய் கால அவகாசத்தை பெற்றுக்கொண்டு அவரை சமாதானப்படுத்துவது அல்லாஹ் நம்மை குற்றம் பிடிக்காதவர்களுக்கு மிகச் சிறந்ததாக. அன்பானவர்களே, அடுத்து இந்த ஷாபானுடைய மாதம் இருக்கிறது. ரமலான் மாதத்திற்கு நாம் நம்மை தயார்படுத்தக்கூடிய ஒரு மாதம். ரமலானுடைய மாதத்தின் மகத்துவம் நமக்கு எல்லாம் தெரியும். ரமலான் மாதத்தில் மிக முக்கியமான கடமை நோன்பு. வருஷத்துல 11 மாசம் நம்ம நோன்பே வைக்கல, ரமலான்ல மட்டும்தான் நோன்பு வைக்கிறேன்னு சொன்னா நோன்பு ஆரம்பிக்கும் போதே கஷ்டமா இருக்கும். எப்படா இஃப்தாருடைய நேரம் வரும், 3 மணிதான் ஆகுதா, இன்னும் 3 மணி நேரம் இருக்குதா. இடையிடையே நோன்பு வைத்து கொஞ்சம் பயிற்சி எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ரமலான் நோன்பு நமக்கு என்ன தெரியாது, பாரமா கஷ்டமா தெரியாது. குறைந்தபட்சம் இந்த ஷாபானுடைய மாதத்தில் நம்மால் முடிந்த அளவிற்கு நபிலா நோன்புகளை நோற்று ரமலானுக்கு பயிற்சி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு ரமலானுக்கு முந்தி இந்த ஷாபானுடைய மாதத்தில் நோன்பு வைக்க சொல்லி நமக்கு உத்தரவிட்டார்கள், வழிகாட்டினார்கள். திருமணத்திற்கு முன்பதாக அடுத்த மாசம்தான் திருமணம், ஆனா 1 மாசத்துக்கு முன்பதாக தயாரிக்கலாம் செய்யறமே இல்லையா? எங்கெங்க மளிகை ஜாமான் வாங்கணும், எங்கெங்க காய்கறி ஜாமான் வாங்கணும், எந்த மண்டபத்தை புக் பண்ணணும், எந்த சமயக்காரன் கூட்டு சமையல் செய்ய சொல்லணும், எல்லா ஏற்பாடுகளையும் முன்கூட்டியே தயார்படுத்துறோம் திருமணத்திற்கு முன்பதாகவே. ஒரு திருமணம் என்பது சுண்ணத்தான காரியம், அந்த சுண்ணத்தான காரியத்தை நிறைவேற்றுவதற்கு 1 மாதத்திற்கு முன்பதாக 2 மாதத்திற்கு முன்பதாக திட்டமிடுகிறோம், அதற்கு முயற்சி எடுக்கிறோம், தயார்படுத்திக் கொள்கிறோம் என்று சொன்னால் ரமலானுடைய மாதம் என்பது அல்லாமல் கடமையாக்கப்பட்ட நோன்பை நிறைவேற்றக்கூடிய மாதம். அந்த மாதத்தில் நம்முடைய அமல்களை சரியாக முறையாக செய்வதற்கு முன்கூட்டியே நாம் அதற்கு திட்டமிடுவதும் தயார்படுத்த வேண்டும் மிக அவசியம் என்ற அடிப்படையில் தான் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த ஷாபானுடைய மாதத்திலே அதிகமாக அமல் செய்ய சொல்லி ஆர்வப்படுத்தினார். என்னென்ன அமல்களை நாம் ரமலானுடைய மாதத்தில் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ அதை ஷாபானுடைய மாதத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா நாம் என்ன செய்யணும், செய்ய ஆரம்பிக்கவே. நஃபிலான நோன்புகள் நோற்பது, நஃபிலான தொழுகையை அதிகமாக தொழுவது, குர்ஆன் ஷரீஃபை ஓத ஆரம்பிப்பது, திக்ர தஸ்பி அதிகமாக செய்ய ஆரம்பிப்பது, தான தர்மங்கள் சதக்காக்களை இப்பொழுது தூங்க ஆரம்பிப்பது. ஆனால் இந்த பயிற்சி பயிற்சியாகத்தான் இருக்க வேண்டும். இது அளவு கடந்து போயிடக்கூடாது. எந்த அளவுக்கு அளவு கடந்து போயிடக்கூடாதுன்னு சொன்னா ஷாபானுடைய மாதத்தில் இவர் செய்த நல் அமல்கள் இவரை ரமலானுடைய மாதத்தில் படுக்க போட்டுருச்சு. ரொம்ப ஆர்வ கோலால் என்ன பண்றாரு, ஷாபான் மாசம் ஃபுல்லா நோன்பு வச்சுட்டாரு, ஷாபான் மாசம் ஃபுல்லா கண்விழித்து அமல் செஞ்சார், இரவுல கண்விழித்து அமல் செஞ்சார், ரமலானுடைய மாதத்தில் கடமையா நோன்பு வைக்க முடியாம போயிட்டாரு, என்ன நிலையை வந்துடக்கூடாது. எனவேதான் பெருமானார் ரசூலுல்லாஹி சொன்னார்கள், ஷாபான் மாதத்தினுடைய பிந்திய 15 நாட்கள்ல நீங்க நோன்பு வைக்காதீங்கன்னு சொன்னாங்க. ஷாபான் மாதத்திலேய முந்தைய 15 நாள்ல நோன்பு வச்சு நீங்க பயிற்சி எடுத்துக் கொள்ளுங்கள். பிந்திய 15 நாட்கள் என்ன செய்ய வேண்டாம், நோன்பு வைக்க வேண்டாம். முந்தைய 15 நாட்கள் நோன்பு வைக்க சொல்லி ஆர்வப்படுத்தியது பயிற்சிக்காக, பிந்திய 15 நாட்கள் நோன்பு வைக்க வேண்டாம் என்று சொன்னது அதிகமான சிரமம் எடுத்துக்கொண்டு நபீனான நோன்புக்காக வேண்டி உங்களை கஷ்டப்படுத்திக் கொண்டு பரமா நோன்பு என்ன செய்யக்கூடாது, போட்ட விட்டுறக்கூடாது, அதில் நீங்கள் தவறு செய்துவிடக்கூடாது. எந்த அடிப்படை இன்னும் சொல்ல போனா ஹதீஸ்களை புரிய வருகிறது, ஷாபான் மாதத்தினோட கடைசியில நோன்பே வைக்காது. லா யத்தக்கத்தம அஹதுக்கும் ரமலான பிஸௌமி யௌமின் அவ் யௌமைனி, ரமலானுக்கு முந்திய 1 நாள் அல்ல ரமலானுக்கு முந்திய 2 நாள் உங்களை யார் நோன்பு வைக்காதீங்க, நான் ரசூல்ல நோன்பை முற்படுத்தாதீங்க. காரணம், கடைசி நேரத்தில் நீங்கள் அதிகமான சிரமம் எடுத்துக்கொண்டு அதனால் ரமலானுடைய நோன்புல ஏதாவது குழப்பமோ குளறுபடி ஏற்பட்டு விடக்கூடாது என்ற அடிப்படை. இதே ஹதீஸ்ல தொடர்ந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்லா ஐயகூன ரஜுலன்
كان يصوم صومه فليصوم ذلك اليوم. ஒருவர் வளமையாக நோவிக்கக்கூடிய பழக்கம் உள்ளவராக இருந்தார் மாச மாசம் ஐயாமல் கீழ் பிறை 13 16 15 சுனாசனம் வச்சுட்டே வர்றார் அதே போல வாரந்தோறும் திங்கக்கிழமை வியாழக்கிழமை வளமையை நோம்பிச்சுட்டே வர்றார் அந்த திங்கக்கிழமை அந்த வியாழக்கிழமை இந்த ஷாபான் மாத கடைசியில வந்துச்சுன்னு சொன்னா இவர் நோம்பிக்கலாம் தவறு கிடையாது அதே போல கலாமான நோன்பு இவர் மீது இருக்கிறது அந்த கதாபான் நோன்பை இவர் கடைசி வரை வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் வைக்கலாம் தவறு கிடையாது நஃபிலான் நோன்பை கடைசி நேரத்தில் நோற்பதை பெருமானார் ரசூலுல்லாஹி தவிர்த்துக் கொள்ள சொன்னார்கள் அன்பானவர்களே இந்த ஷாபானுடைய மாதத்தினுடைய மேன்மை பற்றி சிறப்புகளை பற்றி நாம் சொல்வதாக இருந்தால் அல்லாஹு தஆலா பல முக்கியமான நிகழ்வுகளை இந்த ஷாபானுடைய மாதத்தில் நிகழ்த்தியிருக்கிறார் அதில் ஒன்று நாம் இன்னைக்கு ஐந்து நேர கடமையான தொழுகை காபத்துல்லாஹி முன்னோக்கி தொழுகிறோமே இல்லைங்களா இந்த காபத்துல்லாஹி முன்னோக்கி தொழ வேண்டும் என்ற உத்தரவை முதன் முதலாவதாக ஹிஜ்ரி 2nd ஆண்டு பிரமாண ரசூலுல்லாஹி ஷாபான் மாதத்தின் பிறை 15ஆம் நாள் தான் துஹருடைய தொழுகையில கடமையாக்கப்பட்டது அதுக்கு முந்தி வரை மதினாவுக்கு வந்ததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய உத்தரவின் அடிப்படையில் பைத்துல் முக்கத்தஸை முன்னோக்கி தான் நபி அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள் தொழ வைத்துக் கொண்டிருந்தார்கள் சஹாபா பெருமக்களும் பைத்துல் முக்கத்தஸை முன்னோக்கி தான் தொழுது கொண்டிருந்தார்கள் ஆனாலும் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு ஆர்வம் ஆசை இருந்தது நான் மக்கமாக இருக்கக்கூடிய காபத்துல்லாஹி முன்னோக்கி தொழ வேண்டும் என்ற ஆர்வம் ஆசையும் ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்து கொண்டே இருந்தது அல்லாஹு தஆலா அந்த ஆர்வத்தை அந்த ஆசையை நிறைவேற்றி கொடுத்தது இந்த ஷாபானுடைய மாதத்தில் பிறை 15ஆம் நாள் லொகருடைய தொழுகை தொழுது கொண்டிருக்கிற பொழுதுதான் அல்லாஹ் முதல் முதலாவதாக நபி அவர்களுக்கு உத்தரவிடுகிறார் பவல்லி வஜஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம் நபியே உங்களுடைய முகத்தை மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கம் காபத்துல்லாஹ் பக்கம் முன்னோக்கி நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த ஆயத் திறக்கப்பட்ட உடனே எவ்வளவு சந்தோஷம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அந்த உத்தரவை செயல்படுத்துவதற்கு பெருமானார் ரசூலுல்லாஹ்வுகள் அடுத்த வத்து அசர் தொழுகை வரை அவர்கள் காத்திருக்கவில்லை உடனே உத்தரவை செயல்படுத்தினார் அந்த லொஹருடைய தொழு முந்தி 2 ரக்காத்து பைத்துல் முக்கத்தஸ் முன்னோக்கி தொழுது இருக்கிறாங்க அடுத்த 2 ரக்காத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாஹி முன்னோக்கி தொழ வைத்தார்கள் தொழுகையிலே திரும்பிட்டாங்க எனவேதான் இன்றும் நீங்கள் மதீனாவுக்கு போனா மஸ்ஜிதுல் கிபலத்தைன் என்ற ஒரு பள்ளிவாசல் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கும் 2 கிபலாவுடைய பள்ளிவாசல் எந்த பள்ளிவாசல்ல பெருமானார் ரசூலுல்லாஹி ஒரே தொழுகையே 2 கிபலாவை முன்னோக்கி தொழுதார்களோ அந்த பள்ளிவாசலுக்கு பேரு மஸ்ஜிதுல் கிபலத்தை என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது இந்த வரலாற்று முக்கியத்துவமான நிகழ்ச்சி அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து நிகழ்த்தப்பட்டது ஷாபான் மாதத்தில் தான் அதே போன்று நாம இன்னைக்கு அதிகமான நன்மைகளை சம்பாதிப்பது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வது அல்லாஹ்வுடைய புறத்தின் பொருத்தத்தை பெற்றுக்கொள்வது எல்லாத்திற்கும் மிக முக்கியமான காரணமாக எது இருக்கு ரமலானுடைய மாதம் இருக்கு ரமலானுடைய மாதம் இந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பு கடமையாக்கப்பட்டதும் இந்த ஷாபானுடைய மாதத்தில் தான் அல்லாஹு தஆலா ஹிஜ்ரி 2ல ஷாபானுடைய இறுதி பகுதியில் அந்த ஆயத் இறக்கிறது யா அய்யுஹல் லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல் லதீன மின் கபலிக்கும் லஅல்லகும் தத்தகூன் ஈமான் கொண்டவர்களே முந்தைய சமுதாயத்தில் கடமையாக்கப்பட்டதை போன்று உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது இந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோக்க வேண்டும் என்ற கடமை ஐம்பெரும் கடமைகள் மிக முக்கியமான கடமை கடமையாக்கப்பட்டதும் இந்த ஷாபான் மாதத்தினுடைய பிந்திய பகிர்ந்த உத்தரவு வருகிறது அதே போன்று மூன்றாவது மிக முக்கியமான நிகழ்வால் சொல்வதாக இருந்தால் தயம்மத்துடைய மசாலா தயம்மமுடைய மசாலா இன்னைக்கு பொது செய்யாமல் தொழுகை கூடாது உது செய்ய வேண்டும் என்றால் தண்ணீர் அவசியம் தண்ணீர் கிடைக்கவில்லை என்று சொன்னால் என்ன செய்வது தண்ணீர் கிடைக்கவில்லை என்று சொன்னால் தொழுகணும் என்ன செய்யறது ஒரு கேள்வி எங்கே வருகிறது அல்லது தண்ணீர் இருக்கிறது அதை பயன்படுத்தக்கூடிய நிலையில் நாம் இல்லை நோயாளியா இருக்கிறோம் டாக்டர் சொல்லிட்டார் 10 நாளைக்கு தண்ணியை தொடாதீங்க அப்படின்றார் 10 நாளைக்கு குடிக்காதீங்க 10 நாளைக்கு தண்ணியை பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டார் தண்ணியை பயன்படுத்தக்கூடிய நிலையே நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் இப்ப தொழ வேண்டும் தொழுகை கடமை தொழுகைக்கு உது அவசியம் உது இல்லாமல் தொழுகை கூடாது இப்ப என்ன செய்வது
இந்த மார்ச் ஏற்பாடு ஒன்று வேணுமா இல்லைங்களா? அந்த மார்ச் ஏற்பாடு தான் தயமுடைய மசாலா. தண்ணீர் இல்லாத நிலையில அல்ல தண்ணீரை பயன்படுத்த முடியாத நிலையில நாம் இருந்தோம் என்று சொன்னால், அப்ப சுத்தமான மண்ணை கொண்டு மணலை கொண்டு மண் சார்ந்த பொருட்களை கொண்டு தைமம் செய்து கொள்ளலாம், அந்த தைமத்தை கொண்டு நாம் தொழுது கொள்ளலாம் என்ற உத்தரவை அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்தது இந்த ஷாபான் மாதத்தில்தான். ஹிஜ்ரி 5ஆம் வருடம் ஷாபான் முறை 3ல் தான் அந்த மசாலா அந்த சட்டம் அல்லாஹ் கொடுத்திருந்து நமக்கு அருளாக ஞானத்தாக கொடுக்கப்பட்டது. அன்பானவர்களே, இன்னொரு மிக முக்கியமான ரெண்டு நிகழ்வும் இந்த ஷாபான் மாதத்தில் நிகழ்ந்திருக்கிறது. அதில் ஒன்று மஸ்ஜித் விரார் என்று ஒரு பள்ளிவாசல் உருவாக்கப்பட்டது. துபாவில் பெருமானா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்த பொழுது முதன் முதலாவதாக ஒரு பள்ளிவாசல் கட்டியது குபா, மஸ்ஜித் குபா தான். குபா என்ற இடத்தை கட்ட பள்ளிவாசல் முதல்ல கட்டினான். இரண்டாவது மதீனாவில் வந்து மஸ்ஜித் நபவி கட்டினான். அந்த குபாவுடைய பகுதியில் முனாஃபிகீன்கள், இஸ்லாமிய பெயர் தாங்கிகள், நயவஞ்சகர்கள் என்று சொல்லலாம், நயவஞ்சகர்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக, நபி அவர்களை பின்பற்றக்கூடிய சஹாபாக்களுக்கு எதிராக இஸ்லாமிய மார்க்கத்தை அழிப்பதற்கும் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு இடையூறு கொடுப்பதற்குமாக ஒரு பள்ளிவாசல் கட்டுறாங்க. பேர் மஸ்ஜித், ஆனா நோக்கம் என்ன? இபாதத் செய்வது என்பதல்ல, அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட பள்ளிவாசல் அல்ல. அந்த மசீதை பள்ளிவாசல் என்ற பெயரில் உருவாக்கி முஸ்லீம்களுக்கு அதன் மூலம் இடையூறு கொடுக்கணும், குறிப்பா ரசூல்லாவுக்கு மிகப்பெரிய இடையூறு கொடுக்கணும், நபியவருக்கு எதிராக சதி திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு இந்த பள்ளிவாசலை பயன்படுத்திக் கொள்ளணும் என்ற அடிப்படையில் அந்த பள்ளிவாசல் கட்டப்படுகிறது. கட்டப்பட்டு இந்த முனாஃபிக்கு ரொம்ப அழகா பிளான் பண்றாங்க, திட்டம் போடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு கொடுக்கிறாங்க, யார் ரசூல் அல்லாஹ், நாங்கள் ஒரு பள்ளிவாசலை உருவாக்கி இருக்கிறோம், இந்த பள்ளிவாசலை தாங்க வந்து தொலை வைத்து துவங்கி வைக்கணும். நபியவர்கள் வந்து தொலை வைத்து துவங்கி வச்சுட்டா ஒரு அங்கீகாரம் கிடைச்சிடும் சமுதாயத்தில், இஸ்லாமிய மக்கள் ஒரு அங்கீகாரம். ரசூல்லா தொலை வைத்த பள்ளிவாசல், நபியவர்கள் தான் இந்த பள்ளிவாசல் திறந்து வச்சாங்க, ஒரு அங்கீகாரம் கிடைச்சிடும், எல்லா மக்களும் வருவார்கள். பெயரளவில் மசீதாக வைத்துக் கொண்டு ரகசியமாக இஸ்லாத்துக்கு எதிராக திட்டங்கள் திட்டம் இருக்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற திட்டத்தோடு அந்த பள்ளிவாசலை கட்டி முடிச்சு ரசூல்லாவுக்கு அழைப்பு கொடுக்கிறார். நபியவர்களும் வருவதாக வாக்களித்து விட்டார்கள். சரி வர்றேன், என்ன டேட் சொல்லுங்க, நான் வந்து திறந்து வைக்கிறேன் சொல்லி அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வகி வருது. இறைச்சியது நாம ரகசியமா திட்டம் போட்டாலும் ரப்புக்கு தெரியாம இருக்குமா? அல்லாஹ் உத்தரவு தெரியும்ல. உடனே பெருமானாசன் அல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் உத்தரவு போடுகிறான், அந்த பள்ளிவாசல் உருவாக்கப்பட்டது இறைவனை இபாதத் செய்வதற்கு அல்ல, முஸ்லிம் சமுதாயத்திற்கு நுஸ்ரத் செய்வதற்கு உதவி செய்வதற்காக அல்ல, இஸ்லாமிய மார்க்கத்தை வலுப்படுத்துவதற்காக வேண்டியோ இஸ்லாமிய மார்க்கத்தை பரப்புவதற்காக வேண்டியோ அல்ல. அது உருவாக்கப்பட்டது முஸ்லீம்களுக்கு எதிராக, இஸ்லாத்திற்கு எதிராக, உங்களுக்கு எதிராக உருவாக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட பள்ளிவாசலுக்கு சென்று நீங்கள் தொலை வைக்க கூடாது, அந்த பள்ளிவாசல் அகற்றுங்கள் என்ற உத்தரவை நல்லா கொடுக்கிறான். உடனே பிரமாண ரசூல் சாஹிப் சஹாபாக்களுக்கு உத்தரவிட்டாங்க, சஹாபாக்கள் விரைந்து சென்றார்கள். அந்த பள்ளிவாசல் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டு எரித்து சாம்பலாக்கப்பட்டதாக வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி இஸ்லாத்திற்கு எதிராக உருவாக்கப்பட்ட முதல் பள்ளிவாசல் மஸ்ஜித் விரார், இடையூறு தரக்கூடிய பள்ளிவாசல், அது அகற்றப்பட்டதும் எரிக்கப்பட்டதும் இந்த ஷாபானுடைய மாதத்தில் தான் ஹிஜ்ரி 9 நிகழ்வு நடந்தது. இன்னொரு மிக முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னு சொன்னா, பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலகட்டத்திலேயே நானும் நபிதான், என்னையும் இறைவன் நபியாக பிரகடனப்படுத்தி இருக்கிறான், முகமது அவர்களை பின்பற்றுவதை போன்று என்னை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று ஒரு பொய்யன், முசைலமா என்ற ஒரு பொய்யன் ரசூலுல்லாஹிக்கு எதிராக நபியாக களப்பணியாற்றிக் கொண்டிருந்தான். அவனை பின்பற்றுவதற்கும் ஒரு கூட்டம் இருந்தது. எல்லா காலகட்டங்களிலையும் பாத்திலான கொள்கையை, தவறான கொள்கையை, அசத்திய கொள்கையை பின்பற்றுவதற்கு ஒரு கூட்டம் போயிருது. ரசூலுல்லாஹ்வுடைய சமகால கட்டத்திலேயே ஒருவன் தன் நபியாக பிரகடனப்படுத்துகிறான், அவன் பொய்யன் என்று ரசூலுல்லாஹ்வால் அறிமுகம் செய்யப்படுகிறது, அடையாளப்படுத்தப்படுகிறது. அப்படி இருந்தும் கூட ஒரு கூட்டம் அவனை பின்பற்றிக் கொண்டிருந்தார்கள், ஒரு பெரும் கொண்ட கூட்டம் அவன் நபியாக ஏற்றுக்கொண்டு வழிதவரை சென்று கொண்டிருந்தார்கள். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய வருகையினால்
இந்த உம்மத்து வழிதவரை சென்று கொண்டிருக்க ரொம்ப கவலைப்பட்டார். பெருமான ரசூலா அவரை கொலை செய்ய வேண்டும், அப்புறப்படுத்த வேண்டும். முதல்ல திருத்த ரசூலா முயற்சி பண்ணாங்க, அவர் திருந்த தயாரா இல்லை. திருந்த தயாரா இல்லை, அவரை அப்புறப்படுத்த வேண்டும், அகற்ற வேண்டும். அவன் அகற்றப்பட்டால் இந்த உம்மத்து என்ன செய்யும்? வழிகட்டுக்கு செல்லாமல் பாதுகாக்கப்படும். அதற்கு முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அந்த முயற்சி துவக்க காலகட்டத்தில் தோல்வியுற்றது. ஹிஜ்ரி 12 ஆண்டு பெருமான ரசூலுடைய மறைவுக்கு பின்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் கலீபா இருந்த காலகட்டத்தில் ஹிஜ்ரி 12 ஆண்டு ஷாபான் மாதத்தில் தான் பொய்யன் உசைலமா கொல்லப்பட்டான். உலகத்தில் தன் நபியாக பாதித்துக் கொண்டிருந்த ஒரு மிகப்பெரிய அசத்தியவாதி அழிக்கப்பட்டதும் இந்த ஷாபானுடைய மாதத்தில் தான். இது போன்ற இன்னும் பல நிகழ்வுகள் இருக்கிறது. அன்பானவர்களே, நாம் சொல்ல வருவது இந்த ஷாபானுடைய மாதம் என்பது கவனக்குறைவாக கடந்து செல்ல வேண்டிய மாதம் அல்ல. இது கவனம் எடுத்து அல்லாவால், அல்லாவுடைய இறை தூதரால் சிறப்பித்து சொல்லப்பட்ட மாதம். இந்த மாதத்திலேயும் நாம் நஃபிலா நோன்புகள் அதிகமாக நோக்க வேண்டும், நஃபிலான தொழுகைகள் அதிகமாக கூட வேண்டும். திக்ர்களை, தஸ்பீஹ்களை, குர்ஆன் ஷரீஃப் ஓதுவதை, எல்லாம் விரும்பக்கூடிய நல் அமல்களை, நல்லறங்களை இந்த மாதத்திலையும் அதிகமாக செய்ய வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எல்லாம் அல்லாஹு தஆலா இந்த ஷாபானுடைய மாதத்தில் அவர் விரும்பக்கூடிய நல் அமல்களை அதிகம் அதிகம் செய்யக்கூடிய நல் தௌஃபீகத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தல் உறைவானாக. வாஹர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.